நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 2,739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த புதுதில்லியில் வார இறுதியில் ஊரடங்கு அமல்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,40,74,000 கடந்துள்ளது. 1,24,29,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். தற்போது 14,71,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 1,038 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கையும் 1,73,000 தாண்டியுள்ளது. 26,20,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் கூறியுள்ளது. நேற்று மட்டும் 13,84,549 பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 93,529 பேர் குணமடைந்துள்ளனர். இதற்கிடையே பல்வேறு மாநிலங்கள் கொரோனா சிகிச்சை பணிகளுக்கு தீவிரம் காட்டி வருகின்றனர். மும்பையில் உள்ள ஜஸ்லோக் மருத்துவமனை கொரோனா சிறப்பு மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஹரிபக்ஸ் கன்வாட்டியா அரசு மருத்துவமனையில் உள்ள குளிர்பதன கிடங்கிலிருந்து 370 டோஸ் கோவாக்சின் மருந்து காணாமல் போய்விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தனிமைப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நோய் தொற்று அறிகுறி உள்ளவர்களை வீட்டில் தனிமைப்படுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று புதிதாக 7,819 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9,54,948 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 2,564 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. இதையடுத்து இதுவரை மாநிலத்தில் 12,920 பேர் தொற்றுக்கு உயிரிழந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று 3,464 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததை அடுத்து மருத்துவமனையில் 54,315 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,88,43,235 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29,85,676 உயர்ந்துள்ளது. 11,16,17,948 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.